பித்தனும் அப்படின்னு பித்தா அழிஞ்ச நம்ம தலைவருக்கு அவங்க அம்மா பத்தி நினைப்பு இல்லவே இல்லையா. அந்த ஒரு நினைப்பு மறுபடியும் அவருக்கு வருது. அப்படி வந்தோடனே டக்குன்னு கிளம்பி ஜெர்மனிக்கு ஓடி போயிடறாப்ல. இப்படி அவர் ஜெர்மனிக்கு கிளம்பி போய் அவங்க அம்மாவை தேட பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா அப்பதான் வேர்ல்டு வார் ஒன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா. சோ அந்த வேர்ல்டு வார்ல தன்னுடைய அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் அவர் தன்னுடைய அம்மா அப்பாக்க ஜெர்மனிக்கு போயிருக்காப்ல. அதிர்ஷ்டவசமா அவங்க அம்மா உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா இவனை பாக்குறப்பதான் பயங்கரமா கோபம் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு டைம்ல இயர் பாத்தீங்கன்னா 1920 ஆயிருது. அப்ப நம்ம காலுக்கு வயசு பாத்தீங்கன்னா 33 ஆயிருது. சோ 33 வயசாயி நம்ம கால் கல்யாணம் முடிக்காம சுத்தி திரியா இல்லையா. ஏன்னா கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டா. நான் என்னுடைய கனவு கடையை தேடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பதில் சொல்லியிருக்கான். இதை கேட்டுனே அவங்க அம்மா சம்மா காண்டாய் வெளுவெளுன்னு வெளுத்துறாங்க. ஒழுங்கா நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியும் வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரு தான் டோரிஸ் சாப்பர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா 2 ஓடிடுது. அந்த 2 பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கனவு கண்ணி தேடாம கேப் விட்டுறாப்ல. ஆனா என்னத்தான் கேப் விட்டாலும் அவருக்கு 12 வயசுல வந்த அந்த கனவு மறுபடியும் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரிப்பீட் ஆகிறப்பதான் அவரே ரியலைஸ் பண்ற ஆத்தாடி நம்ம தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நம்ம முன்னோர் கொடுத்த வேலையை செய்யாம நம்ம இங்க கல்யாணம் பண்ணிட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம். இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு சொல்லாம கொள்ளாம அமெரிக்கால இருக்க புளோரிடாக்கு ஓடி போயிடறாப்ல. இந்த ஒரு புளோரிடாக்கு இவர் போனதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இவர் கூட வளர்ந்த சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஒரு புளோரிடாக்கு தான் பாத்தீங்கன்னா இமிகிரண்ட் ஆகி வந்திருக்காங்க. சோ அங்க போய் தங்கிக்கிட்டே நம்ம கனவு கண்ணி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலு வந்திருக்காப்ல. சோ அங்க வந்த உடனே மறுபடியும் நம்ம கால் கனவு கண்ணியை தேட ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி தேடிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா மெடிசின் ஒரு ஜாப் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காப்ல. அப்படி தேடி கடைசியில ஒரு வேலையும் கண்டுபிடிக்கிறாப்ல, அதுதான் ரேடியாலஜிஸ்ட். அந்த வேலையை எங்க வாங்குறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா புளோரிடால கீபர் சிட்டில இருக்க மெரைன் ஹாஸ்பிட்டல்ல தான் வாங்குறாப்ல. சோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா வர பேஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாப்ல. சைடு பை சைடு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் புளோரிடா ஃபுல்லாமே தன்னுடைய கனவு கண்ணியை தேடுவாப்ல. ஆனா என்னதான் தேடினாலும் டைம் தான் ஓடுமே தவிர கனவு கண்ணி கிடைக்கிற மாதிரியே தெரியாது. இப்படியே 1930 காலகட்டமும் வந்துரும். அந்த ஒரு டைம்ல நம்ம காலுக்கு பாத்தீங்கன்னா 53 வயசு ஆயிரும். சோ இதுக்கு மேல நம்ம என்னத்தை தேடினாலும் நம்ம கனவு கண்ணி கிடைக்க மாட்டா அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் அவருக்கு வந்துரும். அப்படி அவர் டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல, அதாவது April 22, 1930 ஒரு பெண்மணி இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் வேற லெவல ஷாக் ஆயிடறாப்ல. ஏன்னா அந்த பெண்மணி பாக்குறதுக்கு அச்சஸ்ல அவரோட 12 வயசுல அந்த ஆன்செஸ்டர் காமிச்ச அந்த ஒரு பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை அப்படி அச்செடுத்து வச்சு உயிரோட கொண்டு வந்த எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்ப நடந்து வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களோட தோற்றத்தை வச்சு பாக்குறப்ப அவங்களோட வயசு 22 தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கால் நல்லாவே கெஸ் பண்ணிடுறாரு. அப்படி கெஸ் பண்ண உடனே அவங்களை பயங்கரமா ஒரு வெற்றி வாங்க வாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து விருந்தலை கவனிக்கிற மாதிரி பேசண்ட நம்ம தலைவர் கவனிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு வந்து டாக்டர் முன்னாடி உட்காடுறாங்க. அவங்களுக்கு பக்கத்திலேயே அந்த பெண்மணியோட அம்மாவும் உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்து அந்த ஒரு கனவு கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பேர் மரியா எலனா மில்லாகோட்டி காயாஸ். அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசாகுது. என்னதான் அவங்களோட பேர் இவ்வளவு பெரிய பேரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே சொருகி ஹெலன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த ஒரு ஹெலன் அப்படின்ற பேர் கனவு கண்ணியை தேடி தேடி கிளடான நம்ம காலுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சிருது. அதுவும் அந்த ஹெலன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம காலோட கண்ணு பாத்தீங்கன்னா ஹெலன் இருந்து விலகவே இல்லையா. அந்த ஹெலனை பாத்தீங்கன்னா உத்து உத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு தவிர அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்குன்றத கேட்காமே இருந்தா அப்படியா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஹெலன் கூட வந்த ஹெலனோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டக்குன்னு நம்ம காலை பார்த்து சாரி என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை முதல் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே நம்ம காலு எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஹெலன் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு நோயினால அவதிப்பட்டு இருக்காங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் சொல்றாப்புல. அதை கேட்ட உடனே ஹெலன்னாலும் சரி ஹெலனோட அம்மாவா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் கிரியேட் ஆயிருது. என்னோட அது எப்படி வந்த உடனே ஒரு இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காராங்க. சாக்காரதோட மட்டும் இல்லாம எப்படி சார் என்னோட பொண்ணுக்கு டியூபர் குளோசிஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே கலவனான நம்ம காலு அதெல்லாம் எனக்கு 12 வயசுலயே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றாப்ல. அதை கேட்கறப்ப ஹெலனாண்ட அவங்க அம்மா ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே சுத்தமா புரியல. இருந்தாலும் ஹெலனோட அம்மா கால்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்றது மட்டும்தான். இதை கேட்கறப்ப என்னடா டிபி இல்லாம ஒரு கொடிய நோய் இதெல்லாம உயிரை கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேணா டிபிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் அதாவது 1900 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டிபிக்கு எந்த விதமான மருந்து கண்டுபிடிக்கப்படல. அந்த ஒரு காலகட்டத்தில் டிபி அப்படின்றது உயிர்கொல்லி நோயை தான் பார்க்கவே பட்டுச்சு. சோ ஒன்ஸ் ஒருத்தருக்கு டியூபர் குளோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவர் கன்ஃபார்மா டெத் ஆயிடுவார் அப்படின்றதான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலவரமாவே இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு டியூபர் குளோசிஸ் நோயால பாதிக்கப்பட்டு தான் நம்ம ஹெலன் இப்ப நம்ம கால் கிட்ட வந்திருக்காங்க. அவங்களோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கால்கிட்ட கேட்கறாங்க. அப்படி கேட்டோடனே நம்ம தலைவர்களும் தலைமுறையில காலம் புரியல ஆத்தாடி இதுக்காக தான் நான் படிக்கவே பட்டிருக்கேன், நான் எப்படியாச்சும் உங்களோட மகனோட உயிரை காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெலனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா டைம் ஒதுக்கி ஹெலனோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லா வழியும் நம்ம கால் செய்ய ஆரம்பிக்கிறாப்ல. அதுவும் சும்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மெடிசன் மட்டும் எடுத்து நம்ம ஹெலன் அவர் கொடுக்கவே இல்ல. இவர் தான் ஆல்ரெடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சயின்ஸ் நிறைய படிச்சு வச்சிருக்காப்ல இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவரே பாத்தீங்கன்னா ஓன டானிக்க கிரியேட் பண்றது ஓனா மெடிசனை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டலா பல விஷயங்களை செஞ்சு அதை கொண்டு போய் ஹெலனோட வீட்லயே கொடுத்து ஹெலனுக்கு கலக்கி கலைகளாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாப்லையா. இதை பாக்குறப்ப ஹெலனோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி ஹெலனோட அக்காவா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்கடா ஒரு டாக்டர் போய் நம்ம ஹெலனுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கடணும், இப்படி ஒரு மெனக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்னு எதிர்ப்பு
பார்த்து ஒரு சேர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே ரியலைஸ் பண்றாங்க. ஆனா எனத்தான் ரியலைஸ் பண்ணாலும் இந்த ஒரு டைம்ல கலனோட உயிர் தானே முக்கியம். சோ அதுக்காகவே அவர் சேர எதையுமே அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க. இப்படி அவங்க கண்டுக்காம வர்ற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா என்பட்டி மேல எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்கதோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கலனுக்காக இவரு இடையில ஜுவல்லரியை வாங்கி கொடுக்கறது, இடையில கிஃப்டா வாங்கி கொடுக்கறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மயக்கிறதுக்காக எக்கச்சக்கமா ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. ஆனா எனத்தான் இவர் ட்ரை பண்ணாலும் இவர் 53 வயசு கிளவே இல்லையா, நம்ம கலனோ பாத்தீங்கன்னா 22 வயசு குமரி இல்லையா, அது அவங்க பயங்கர யங் அழகா பீட்டியாவும் இருப்பாங்க இல்லையா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா நம்ம கலனுக்கு கால சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஒரு ரீசன் மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது. இவர் இந்த மாதிரி கலனை கட் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல நம்ம கலனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனதோட மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னன்ட் ஆகி இந்த ஒரு நோயினால அந்த ஒரு பிரெக்னன்ட் பாத்தீங்கன்னா அபாசனம் ஆயிருச்சு. அப்படி அபாசனம் ஆனதுனால அவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கூட பயங்கரமா சண்டையை போட்டு இவங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா என்னதான் கலனோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போனாலும் லீகலா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இன்னமும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற டைம்ல நம்ம கால இடையில போகும்போது லவ் ப்ரோபோஸ் பண்ண ட்ரை பண்ணா அவங்க ஒத்துக்குவாங்களா, நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்களா, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாச்சும் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஆனு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே தெரியாம ஆட்டியை போட்டு வந்து நம்ம ஹெல்லோட வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. சோ இவரோட ஓவர் கேரிங் ஒரு பக்கம் ஹெல்லோட வீட்டுக்கு பிடிக்காம இருந்தாலும் இவர் எப்படியாச்சும் தன்னோட மகளை காப்பாத்திருவார் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை அவங்க ஃபேமிலிக்குள்ள பயங்கரமா நிலைபெற்று இருந்துச்சு. ஆனா என்னத்தான் இந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள நிலவுனாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் டிபி அப்படின்றது உயிர்கொல்லி அப்படின்றதுனாலயே அக்டோபர் 25, 1931 நம்ம கலன் இறந்து போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம கலனோட ஃபேமிலியை பயங்கரமான சோகத்துக்கு உள்ளாக்குது. அது கலனோட ஃபேமிலியை மட்டும் கிடையாது, நம்ம காலையும் பயங்கரமான சோகத்துக்கு உள்ளாக்குது. ஆனா என்னத்தான் நம்ம கால அது பயங்கரமான சோகத்துக்கு உள்ளாக்குனாலும் நம்ம உயிரோட இருக்கிறப்ப கலனை எவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம கலன் இறந்ததுக்கு அப்புறமும் கவனிக்கணும். ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு இறந்து போனா அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் ரிச்சா வச்சு இறுதி சடங்கு பண்ணுவாங்களோ அந்த இறுதி சடங்கு நம்ம கலனுக்கும் நடக்கணும் சொல்லிட்டு கலனோட ஃபேமிலிட்ட பேசி அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம கலனோட இறுதி சடங்கு பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா பண்றாரு. அப்படி பண்றதோட மட்டும் இல்லாம அவங்கள ப்ராப்பரான முறையில ஒரு சவப்பட்டியில வச்சு அடக்கமும் செய்யறாரு. அப்படி அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் கலனோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ரிச்சான ஃபேமிலி எல்லாம் கிடையாது, ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற ஃபேமிலி தான். அது அவங்க இருந்த காசு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கலனோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவே செலவும் பண்ணிட்டாங்க. சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமான கஷ்டத்துக்கு உள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு மேலே நம்ம இந்த ஒரு வீட்டை வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடவே வழி இல்லாம போயிடும். பேசாம இந்த வீடை வித்துட்டு நம்ம சிறுசு ஏதாச்சும் ஒரு வீடை வாங்கி அங்க போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம காலுக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச உடனே உங்க வீட்டை நானே வாங்கிக்கிறேன், நீங்க என்கிட்ட வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு எவ்வளவு காசு கேட்டாலும் போறோம்னு சொல்லிட்டு அந்த காசு தூக்கி நம்ம கலனோட ஃபேமிலிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை நம்ம காலே வாங்கிடுறாரு. இது வரைக்கும் நம்ம காலோட ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரேஞ்சும் தெரியல. என்ன இறுதி சடங்கு அப்படி தான் பண்ணாரு, நம்ம கலனோட வீட்டையும் வாங்கிட்டாரு இல்லையா, இதுல எந்த விதமான ஸ்ட்ரேஞ்சும் அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்படி கால் பண்ண எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அப்படின்றது அந்த டைம்ல காலுக்கு மட்டும் தான் தெரியும். எஸ் கலன் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க இறுதி சடங்கு நானே பண்றேன்னு சொல்லிட்டு காசு செலவழிச்சு நம்ம கால் பண்ணாரு பாத்தீங்களா. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கலனை சவப்பட்டியில வச்சு அடக்கமும் செஞ்சாரு இல்லையா. அப்படி அடக்கம் செய்யறப்ப அந்த சவப்பட்டியை மண்ணுக்கடியில வச்சு அவர் பொதுக்கவே சொல்லலையா, அதுக்கு பதிலாக மண்ணுக்கு மேல கட்டட மாதிரியான ஒரு கல்லறை எழுப்பி அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம கலனோட சவப்பட்டியவே வச்சு அவர் அடக்கம் பண்ணிருக்காப்ல. இந்த மாதிரி மண்ணுக்கு மேல ஒரு கல்லறை எழுப்பி அதுக்குள்ள சவப்பட்டியை வைக்கிறது அப்படின்றது ஃபாரின்ல சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்குன்னு ஒரு கதவு இருக்கும், அதுல ஒரு போட்டு இருக்கும். அந்த போட்டுக்கான சாவியை பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த கல்லறைக்கு சொந்தமான ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வைக்கவே செய்வாங்களே தவிர வேற யார்ட்டையுமே அந்த சாவி இருக்கவே செய்யாது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கால் என்ன பண்ணிட்டாருன்னா இறுதி சடங்கோட முழு பொறுப்ப நானே ஏத்துக்கிறேன், அதுக்கான செலவு நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னாப்ல இல்லையா. சோ அப்படி ஏத்துக்கிட்டே போய் பாத்தீங்கன்னா அந்த கல்லறையோட சாவியும் இவரே கைப்பற்றாரு, அவங்க ஃபேமிலிட்ட கொடுக்காமே விட்டுறாரு. இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஃபேமிலி கண்டுக்காமே விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் மேல நம்ம கால் ஹெலனோட வீட்டை வாங்கினார் இல்லையா, அந்த வீட்டை அவர் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வீட்டுல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹெலனோட ரூம் இருக்கு. அந்த ஒரு ரூம்ல இருக்கு அந்த ஹெலனோட பெட்ல பாத்தீங்கன்னா ஹெலனோட வாசனை எப்பயுமே இருக்கும் அப்படின்றது அவரோட தீராத நம்பிக்கையா இருந்திருக்கு. சோ அந்த ஒரு பெட்ரூமுக்காகவும் அதுல இருக்கிற பெட்டுக்காகவும் தான் பாத்தீங்கன்னா நம்ம கால் அந்த ஒரு வீட்டையே வாங்கியிருக்காப்ல. இந்த இரண்டு விஷயம் மட்டும் இங்க இருக்கிற பயங்கர ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கிடையாது. இதுக்கு அடுத்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமே இந்த உலகத்தை வேற லெவல் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். எஸ் இது ரெண்டையுமே வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது கல்லறை அண்ட் வீடு ரெண்டையும் வாங்கினதுக்கு அப்புறம் கால் என்ன பண்ணார்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நைட்டுமே அந்த கல்லறைக்கு போவாப்ல. போறதுனா சும்மா ஒண்ணு போக மாட்டாது, தன்னுடைய கையில சில கெமிக்கல்ஸ் எடுத்துட்டு போவாப்ல. அந்த கெமிக்கல் வேறதும் கிடையாது, ஃபார்மாலிகைட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதான் ஒவ்வொரு நாள் நைட்டு எடுத்துட்டு போவாப்லயாம். எடுத்துட்டு போறதுனால மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த சவப்பட்டி ஓபன் பண்ணி ஹெலனை கிளீன் பண்ணிட்டே இருப்பாப்லயாம். ஏன்னா ஹெலன் எப்பயுமே யங்காவே இருக்கணும், அப்படி யங்கா இருந்தா திடீர்னு ஒண்ணும் அவருக்கு உயிர் வந்துருச்சுன்னா அவ கூட என்னுடைய இறுதி நாட்களை சந்தோஷமா கழிக்கலாம் அப்படின்றதாம் அவருடைய நம்பிக்கையாவே இருந்திருக்கு. சோ அதுக்காகவே ஒரு நாள் நைட்டு கூட விடாம ஒவ்வொரு நாளுமே இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு நாளுமே ஹெலனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பானிஷ் சாங் பாடி ஆடிக்கிட்டே தான் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாப்லயாம். சோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவாப்ல, அதுதான் ஹெலனுக்கு சோறு ஊட்டுறது. எஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெலன் சாப்பிடாம சவப்பட்டிக்குள்ளே இருப்பா இல்லையா. அப்படி இருக்கனாலே பாத்தீங்கன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சுட்டே வந்திருக்காம். சோ இப்படி இவன் மெலிஞ்சிட்டு வரதுக்கு காரணம் சாப்பிடாம இருக்கதா அப்படின்னு நம்ம கால் திங்க் பண்ணி அவளுக்கு தினமும் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காப்லயா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டு கொடுக்குறப்ப அவன் வாய்க்குள்ள போகவே மாட்டேன் இருக்கு, நீ தின்னலாட்டையும்
பரவாயில்ல நான் இதை உனக்கு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல டியூப வாய்க்குள்ள திணிச்சு அது வழியா லிக்விட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்லையா. இப்படியே காலங்கள் ஓடுது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஹெலன் எந்திரிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்காப்ல. நம்ம ஹெலனும் இதை கண்டுக்கிறாம தூங்கிட்டே இருந்திருக்கா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம காலோட உபசரிப்பை பார்த்து அவளே முடிச்சிடறா. அப்படி முடிச்ச உடனே நம்ம காலுக்குனாலும் பயங்கரமான ஷாக்கு. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், உனக்கு உயிர் வந்துச்சா உயிர் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருக்காப்ல. அப்படி கத்தின உடனே நம்ம ஹெலன் அவரை பார்த்து சிரிச்சிட்டேவும், இப்போ உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இதுக்கு மேலே என்னால இந்த சவப்பட்டியில் இருக்க முடியாது, என்னை வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டவுடனே நம்ம காலுக்குனாலும் பயங்கரமான குசி. ஆத்தாடி உன வீட்டுக்கு கூட்டு போறதுதான் என்னோட ஆசையம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அந்த சவப்பட்டியில இருந்து ஹெலனை தூக்கி யாருக்குமே தெரியாம அவருடைய வீட்டுக்கு கொண்டு போயிராப்ல. இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்டோ பயோகிராஃபில எழுதிருக்காப்ல. அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் சும்மாலாம் கிடையாது, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம கால் செய்யதான் செஞ்சிருக்காப்ல. ஏன்னா இந்த மாதிரி ஹெலன் முடிச்சு நம்ம கால்கிட்ட சொன்ன அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்துருது. சோ அந்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நைட்டு நம்ம கால் இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருக்காப்ல. சோ அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹெலன் பயங்கரமா சுருங்கி பயங்கரமான ஒல்லி ஆயிரா. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவளை பாக்குறதுக்கு ஹெலன் மாதிரியே தெரியல, இப்படி என்னோட ஹெலன் இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒன்ஸ் ஹெலனை கூட்டு வந்த உடனே அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த பிளேட் மாதிரியான ஒரு லேபரேட்டரியில வச்சு நம்மளோட ஹெலனோட பாடியை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹெலனோட எலும்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எலும்புகள் எதுவுமே ஜாயிண்ட் விட்டு போகாம இருக்கிறதுக்காக அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வயலனோட நரம்புகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு நல்லா கட்டிடுறாப்ல. அப்படி கட்டுறதோட மட்டும் இல்லாம பாடியில பள்ளமா இருக்கிற பகுதிகளா இருக்கும் பாத்தீங்களா, அதாவது சுருங்கி போன பகுதிகளா இருக்கும் பாத்தீங்களா, அந்த எல்லா பகுதிகளுமே பாத்தீங்கன்னா மாவு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வச்சு நல்லா அடாட்டன் அடிச்சு ஒப்பி போன உடம்பு மாதிரியே கொண்டு வர்றாப்ல. அது மட்டும் கிடையாது, அவளோட தோலுக்கு சைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜாப்பனீஸ் சில்க உடம்பு ஃபுல்லாம் சுத்திடுறாப்ல. அதுக்கடுத்து அவளோட கண்ணு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு. ஆத்தாடி என்னோட கலனுக்கு இப்பெல்லாம் கண்ணு இருக்கவே இருக்காது, அவளோட கண்ணு பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா செஞ்ச பிளாஸ்டிக் கையை கொண்டு வந்து அவளோட கண்ணுக்குள்ளேயே வைக்கிறாப்ல. இதுக்கெல்லாம் மேல கலன் 2 வருஷமா சவப்பட்டிக்குள்ளே அவளோட பேஸ் கம்ப்ளீட்டா சுருங்கி போயிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா யோசிச்சு கலனோட பேஸ் அப்படியே அச்சு எடுத்து ஒரு டெத் மாஸ்கே உருவாக்குறாப்ல. இந்த டெத் மாஸ்க் அப்படின்றது வேறதும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் இறந்து போனவங்களோட நினைவார்த்தமா அவங்களோட பேஸ் அப்படியே அச்சு எடுத்து அதை ஒரு மாஸ்க் மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க, அதுதான் டெத் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு டெத் மாஸ்க் கலனோட பேஸ வச்சு அப்படியே அச்சஸ்லா உருவாக்கி நம்ம கலனோட பேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாப்ல. அதுக்கடுத்து நம்ம கலனுக்கு இருந்த முடி கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு. ஆத்தாடி நம்ம கலன் இப்பெல்லாம் சொட்டையாலா இருக்க மாட்டான், அவளுக்கு நல்லா முடி கருகருன்னு இருக்கும், இதுக்காகவே நம்ம எப்பயாச்சும் முடிய ரெடி பண்ணு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சிருக்காப்ல. அப்படி யோசிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அம்மாவோட முடியவே கம்ப்ளீட்டா எடுத்து வந்து இந்த கலனுக்கே வச்சிருக்காப்ல. சோ இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கலனை பயங்கரமா டெக்கரேட் பண்ணி ஒரு அழகான உருவத்தையே கால் பாத்தீங்கன்னா கலனுக்கு கொடுத்துறாப்ல. அப்படி கொடுத்த உடனே மறுபடியும் அந்த லேப்ல இருந்து கலனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே கால் கொண்டு வந்துடுறாப்ல. கொண்டு போறதோட மட்டும் இல்லாம கலனோட பெட்ரூம்ல இருக்கிற பெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ல படுக்க வச்சேவும் நம்ம கலன் கூட நம்ம கால் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையவே நடத்த ஆரம்பிச்சிருந்திருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல கலனுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு அது கூட ஒரு டான்ஸும் ஆடி இருந்திருக்காப்ல. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம கால் கடைக்கு போனார் அப்படின்னா ஒரு ஆம்பளைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் தான் எப்பயுமே வாங்கணும், ஆனா அவர் அதை தவிர்த்து ஒரு பெண்ணுக்கான ப்ராடக்ட் நிறைய வாங்குவாப்லையா. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் தானே இருக்காரு, அதுவும் ஒரு ஆண் தானா, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஒரு தேவையே இல்லாம பெண்களுக்கான ப்ராடக்ட் இவ்வளவு வாங்குறாரு அப்படின்றது அங்க சுத்தி இருந்த எல்லா நெய்பருக்குமே கொஞ்சம் டவுட்டை கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல கிராஸ் பண்ணி போனாலே சம்திங் ஸ்ட்ரேஞ்சா ஒரு பணத்தோட வாசனை அடிச்சா எப்படி கப்பு அடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாசனை அடிக்கடி ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வாசனைக்கு மேல அந்த வாசனை ஓவர் கம் பண்ற மாதிரி அளவுக்கு அதிகமான சென்ட இவர் வீட்டுக்குள்ள அடிக்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க நோட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி ஒரு நாள் நம்ம காலோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வீட்டுல இருந்த ஒரு சின்ன பையன் காலோட வீட்டை கிராஸ் பண்ணி போறப்ப அவரோட ஜன்னல் வழியா ஒரு சின்ன விஷுவலை பாக்குறான். அந்த விஷுவலை பார்த்தோன்னே அவன் வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறான். எஸ், அந்த ஒரு டைம்ல நம்ம கால் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மிகப்பெரிய பொம்மையோட டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காப்ல. அதை பார்த்தோன்னே உனக்கு பக்கு நடிச்சிருது, ஏன்னா இவர் இவ்வளவு வினோதமா வித்தியாசமா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுனு ஓடி போய் அவங்க அப்பா அம்மா சொல்லிருக்கான். அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கிரியேட் ஆன உடனே இந்த வீட்டை முன்னாடி வச்சிருந்த ஹெலன் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அப்படி இவங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு, ஏன்னா அந்த பையனோட பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியை போய் பார்த்திருந்திருக்காங்க. அதுல கால் ஆடிட்டு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய பொம்மையோட முகம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஹெலன் மாதிரி இருந்திருக்கு, அதனாலதான் ஹெலனோட ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே வேகமா ஹெலனோட சிஸ்டர் வந்து அந்த வீட்டோட கதவை தட்டி இருக்காங்க. அப்படி தட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான மியூசிக் சவுண்ட் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் கதவை தட்டுற சவுண்ட் கேட்டவுடனே அந்த மியூசிக் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படின்ற அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ட் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் நம்ம ஹெலனோட சிஸ்டர் விடுற மாதிரியே தெரியல டம் டம்னு தட்டிட்டே இருந்திருக்காங்க, கால் கால்னு கத்திட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கால் மெல்ல வந்து கதவை ஓபன் பண்றாப்ல. அப்படி ஓபன் பண்ண அந்த ஒரு சின்ன கேப்லயே பாத்தீங்கன்னா ஹெலனோட சிஸ்டர் உள்ள சேர்ல உட்கார்ந்திருந்த ஹெலனோட ஃபேஸ பாத்துறாங்க. அதை பார்த்தோன்னே கதவு திறங்க நான் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துறோடனே டக்குன்னு கதவை சாத்திட்டு சாரி உங்களை என்னால உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கால் அங்கிருந்து கிளம்பி போயிடாப்ல. இதை பார்த்தோன்னே ஹெலனோட சிஸ்டர்னாலும் பயங்கரமான கடுப்பாயிருது, ஏன்னா லூஸ் மாதிரி என்னோட சிஸ்டரோட முகத்தை வச்சு என்னமோ
பண்ணிட்டு இருக்காப்புன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் காலோட விட்ட சரவுண்ட் பண்றாங்க. சரவுண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம கதை உடைச்சு உள்ள போய் காலையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண உடனே வீட்டுக்குள்ள அந்த கலனையும் கைப்பற்றாங்க. அப்படி அந்த கலனை தூக்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்னாலும் பயங்கரமா கத்துறாப்புல, என்னோட கலனை தயவு செஞ்சு விட்டுருங்க, அவ்வளவு உயிரோடவே இருக்க விடுங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் கலன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடுங்க சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாப்புல. இப்படி கத்துறத பார்த்தோம்னா அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே யாராவது பைத்தியக்காரனா இருப்பானோ, ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பார்த்தா நம்ம கலனோட எலும்புகள் அப்படின்றது. இதை பார்த்த உடனே கலனோட ஃபேமிலி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அழுகை வந்துருது. ஏன்னா தன்னோட பெண் இளமையில இருந்துட்டா, அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆன்மா பார்த்து சாந்தி அடைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை சவப்பட்டியில வச்சு பொதுக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படி புதைச்சு அந்த ஒரு சவப்பட்டியை மறுபடியும் எடுத்து அதை ஓபன் பண்ணி நம்ம கலனை இப்படி படாத பாடு படுத்து வச்சிருக்கானுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கதறி அழுகுறாங்க. இதுல இருக்கிற பயங்கர கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலன் அந்த சவப்பட்டில இருந்து வெளியெடுத்துட்டு வர்றப்பே பார்த்தா அவன் இறந்து 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படி வெளியெடுத்துட்டு வந்த அந்த ஒரு கலன் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த கலனுக்கு பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அந்த கலன் கூட நம்ம கால் தாம்பத்திய வாழ்க்கையே வாழ்ந்துருக்காப்ல. அதுவே இதை 1 நாள் 2 நாள் இல்லாட்டும் 1 மாசம் 2 மாசமோ இல்லாட்டும் 1 வருஷம் 2 வருஷமோ நம்ம கால் அந்த கலன் பணத்து கூட வாழல. இதை கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த கலன் பணத்து கூட தான் நம்ம கால் தாம்பத்திய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த சவப்பட்டிக்குள்ள இருந்த கலன் உயிரோட எந்திரிக்கவும் கிடையாது. அந்த கலன் வாண்டடா கால் கிட்ட தன்னை வீட்டுக்கு கூட்டு போனதா சொல்லவும் கிடையாது. அந்த கலன் கால் கூட வாழணும்னு ஆசைப்பட்டதே கிடையவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தா நம்ம கலன் இறந்து போயிட்டா இல்லையா, ஆனா அப்படி இறந்து போன அந்த ஒரு கலன் சாகல அப்படின்னு சொல்லிட்டு நம்பினது நம்ம கால் தான். அப்படி நம்பினதுக்கு அப்புறம் அந்த கலனோட பணத்தை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் கால் தான். அதுக்கு பயங்கரமா டெக்கரேட் பண்ணது கூட வாழ்ந்ததும் நம்ம கால் தான். சோ இவ்வளவு பெரிய தப்பு அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு பயங்கரமான ஒரு தண்டனை தானே கொடுத்தாகணும். ஆனா அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம காலுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அவருக்கு சின்ன தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. அது சின்ன தண்டனை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப 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 சின்ன தண்டனை, வெறும் கப்புள் ஆஃப் மந்த் தான் அவர் பிரிசனாவே இருந்திருக்காரு. அதுக்கடுத்து அவர் ரிலீஸ் பண்ணவே செஞ்சிட்டாங்களா. இந்த மாதிரி கப்புள் ஆஃப் மந்த் அவர் பிரச்சனை வச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் நம்ம கலனோட பாட்டி எடுத்து கிரேவியர்ட்ல போயிட்டு மண்ணு கடையில வச்சு பொதுக்கவே செஞ்சிருக்காங்க. அப்படி பொதைச்சு அந்த ஒரு இடத்துக்கு மேல எந்த விதமான மார்க்கிங்குமே இல்லாம தான் கலனோட பாடியை பொதுக்கவே செஞ்சாங்களா. ஏன்னா அந்த ஒரு இடத்துல கலன் இருக்கா அப்படின்றத சின்ன கிண்டு மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம கால் மறுபடியும் அந்த இடத்துல போய் மண்ண தோண்டி கலன் தூக்கிட்டு வந்துருவாரு இல்லையா. அதனாலே அன்மார்க்கடா தான் நம்ம கலனை கடைசியில பொதுக்கவே செஞ்சாங்களா. சோ இப்படி கப்புள் ஆஃப் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கால் பிரிசன்ல இருந்து வெளியே வந்துடுறாரு, அதாவது ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கால் சும்மா இருந்தாரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம கலனோட முகத்தை ஆல்ரெடி அச்செடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அந்த அச்செடுத்து வச்ச அந்த முகத்தை வச்சு மறுபடியும் ஒரு டாலை உருவாக்கி அந்த டால் கூட தான் தன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபையே கழிச்சாப்லையா. கேக்குறதுக்கே பயங்கர வினோதமா இருக்கல. இன்னைக்கு ஒரு வீடியோல இருந்து பயங்கர வினோதமான ஒரு விஷயம் கேட்டு போயிருந்த நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிச்சு மிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.